ஜூலை மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்களுக்கன்று ஆண்டவரே, எங்களுக்கன்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிறனத்தார் வினவுவது ஏன்? நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போலாவர். இஸ்ராயலே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். திருப்பாடல் 115 1-9 முடிய உள்ள வசனங்கள். ஆமேங்கள். அன்பு தெய்வமே, மாட்சியையும் அகத்துவத்தையும் ஆராதனையும் துதியையும் புகழ்ச்சியையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஏனெனில் நீரே உயிருள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்கிற தெய்வ சிலைகள் எல்லாம் வெறும் பொண்ணும் வெறும் மனித கைவேலையுமே. ஆமையா, அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. ஆண்டவரே, நீர் பேசுகின்ற தெய்வம். நீர் எங்களை காண்கின்ற தெய்வம். நீர் எங்களை சுமக்கின்ற தெய்வம். நீர் எங்களோடு எங்களுக்காக யாவையும் செய்கின்ற தெய்வம், செய்து முடிக்கின்ற தெய்வம். நீரே உயிருள்ள தெய்வம், ஜீவிக்கின்ற தெய்வம், எங்களை வாழ வைக்கின்ற தெய்வம், எங்களுக்காக எப்பொழுதும் போராடுகின்ற தெய்வம். உமை போல் இந்த உலகத்துல, உமை போல் இந்த உலகத்துல எங்களை அன்பு செய்கின்ற, எங்களை அரவணைக்கின்ற, எங்களை தாங்குகின்ற, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சட்டைகளுக்குள்ள எங்களை மூடி மறைக்கின்ற தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லையப்பா. உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம். நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் கேடயம், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் தாயும் தகப்பனும், நீரே எங்களுக்கு நண்பனும் உறவுமாயிருக்கிறீரப்பா. ஒரே குடும்பமாய் நன்றி சொல்லி உமை ஆராதித்து இந்த இரவு வேளையில உம்முடைய பாதத்துல வந்திருக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கொண்டீரே, எங்களை அரவணைத்துக் கொண்டீரே. எல்லா விதமான தீங்கிலிருந்தும் ஆபத்துக்கள் இருந்தும் எங்களை பாதுகாத்து கொண்டீரே. நாங்கள் சென்ற விடமெல்லாம், சந்தித்த மனிதர்கள் எல்லாம் உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பினீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ சிலுவைகள் வந்தாலும், எத்தனையோ துன்பங்கள் துயரங்களை நாங்கள் சந்தித்தாலும், எத்தனையோ சோர்வுகள் எங்களுடைய வாழ்க்கையில இழப்புகளை நாங்கள் சந்திக்க நேர்ந்தாலும், அப்பா ஒவ்வொரு நொடியும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்காக போரிடுவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய வலது கரத்தை பற்றி பிடித்து எங்களை ஒவ்வொரு நாளும் மாற்றுகிறீரே, தேற்றுகிறீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இன்றைய நாளிலும் கூட என்னுடைய தாய் திருச்சபை இந்த மரிய குரட்டினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் முழுவதுமாய் உமக்கு ஒப்பு கொடுத்து 12 வயதில் உமக்காக மறித்த இதோ இந்த சிறுமியான அந்த புனிதைக்காக நாங்கள் நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையில எத்தனையோ புனிதர்களை எங்களுக்கு முன்மாதிரியாக கொடுத்து நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். எங்களுடைய அழைப்பு, கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருடைய அழைப்பும் இந்த பரிசுத்தம், தூய்மையான ஒரு வாழ்க்கை. அழைத்தவர் நான் தூய்மையா இருப்பது போல, இதோனை படைத்தவர் நான் பரிசுத்தரா இருப்பது போல, நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லி எங்களை பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைப்பு விடுக்கிறீர் ஆண்டவரே. நாங்களே பேர்பட்டவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும், எவ்வளவு பலவீனங்களோடு இருந்தாலும், எவ்வளவு குற்றம் குறைகளோடு நாங்கள் இருந்தாலும், ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் வரும்போது எங்களை பரிசுத்தப்படுத்த, எங்களை தூய்மைப்படுத்த, உடைய தூய இரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். இதோ எங்களுடைய திருச்சபை கொண்டாடுகின்ற புனித மரிய குரட்டினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் இப்படியாக பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு நீ நினைவூட்டுகின்றீர். ஆமாண்டவரே, இதோ தன்னுடைய சொந்தக்காரரான அலெக்சாண்டர் பாவ வாழ்க்கையை வாழ அழைத்த போதும் தனக்கு இணங்க மறுத்ததால், இதோ அலெக்சாண்டரால எத்தனை முறை இதோ துன்பப்படுத்தப்பட்டு ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் உமக்காக அர்ப்பணித்தால், இதோ இறக்கும் தருவாயிலும் கூட இதோ குருவானவரை அழைத்து, இதோ என் சகோதரனை நான் மன்னிக்கிறேன், மனப்பூர்வமாக நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி, இதோ தனக்கு துன்பம் இழைத்தவனையும் கூட, தன்னை கொலை செய்தவனையும் கூட மன்னித்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து மறித்திருக்கிற இந்த புனிதைக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ராஜா.
இளைஞர் இளம்பெண்கள், இது அந்த பொல்லாத காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய இளைஞர் இளம்பெண்கள், ஒவ்வொரு சிறிய குழந்தைகள், பெரியவர்கள் யாவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு புனிதையாக புனித மரிய குறைச்சி என்று விளங்குகிறார். இதோ ஆண்டவரே, பரிசுத்தமான வாழ்க்கை வாழாமல் ஏனோ தானோ என்று சிந்தனையில வார்த்தையில சொற்கள்ல செயல்கள்ல அப்பா உடல் அளவுல பாவம் செய்து கொண்டு இதோ ஆத்துமத்தை இழந்து போயிருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள், எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே, நாங்கள் ஏதோ ஒரு நிலையில பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிறோம் ராஜா. எங்களுடைய உணர்வுகள்ல பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிறோம், எங்களுடைய சிந்தனைகள்ல பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிறோம், எங்களுடைய செயல்பாடுகள்ல பரிசுத்தத்தை இழந்திருக்கிறோம், எங்களுடைய கரங்கள் எல்லாம் மாசடைந்தவையா இருக்கிறது, எங்களுடைய உள்ளம் எல்லாம் ஆண்டவரே மாசடைந்தவையா இருக்கிறது. உங்களுடைய கல்வாரி தூய ரத்தத்திற்கு எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை கழுவுவீராக, எங்களை சுத்திகரிப்பீராக. குறிப்பாக இந்த நாள்ல அப்பா உடல் அளவுள்ள இச்சைக்கும் உலக மாயைக்கும் இடம் கொடுத்து ஆத்துமத்தை ஒரு பொருட்டாக கருதாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ இளைஞர் இளம்பெண்கள், வாழ்வது ஒரு முறை, அதை உலகம் கொடுக்கின்ற எல்லாவற்றையும் இன்பமாய் அனுபவித்து இதோ சாவு வரும்போது சாக வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ இளைஞர் இளம்பெண்கள் ஆண்டவரே, ஆன்மா ஒன்று இருக்கிறது என்ற உணர்வு கூட இல்லாமல் ஆண்டவரே இது அந்த உலகத்தை மாத்திரம் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள், இதோ உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உலக இச்சைக்கு அடிமையாகி அப்பா உம்முடைய அன்பை விட்டு வெகு தொலைவில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய ரத்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கை இழந்து போயிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி தூய ரத்தத்தை இது எங்களுக்காக சிந்தின, விடுதலை தருகின்ற, எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை திறந்து கொடுக்கிற அந்த மகா பரிசுத்தமுள்ள தூய ரத்தத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ சுத்திகரிக்க வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இது அந்த ஜப வழிபாட்டுல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் சொல்லி குடும்பம் குடும்பமாக அவர்களுடைய உடல் உள்ளம் ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. புனித மரிய குறட்சியை போல பரிசுத்தமாய் வாழ்க்கை நடத்த எங்களை மீண்டும் ஒரு முறையுமாய் கூட நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். அப்ப அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு தடையாய் வருகின்ற மனித பலவீனங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இதோ எனக்கு வலுவூட்டுபவரின் கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாம் செய்யக்கூடும் என்று சொல்லி புனித பவுலடியார் சொல்வது போல அப்பா நீர் எங்களுக்கு துணையா இருக்கும் போது, தூயாவியானுடைய பிரசன்னம் எங்களை நடத்தும் போது, உடைய வல்லமையுள்ள வாழ்வு தருகின்ற வார்த்தையை எங்களுக்கு துணையாக நாங்கள் கொண்டிருக்கும் போது பரிசுத்தமாய் வாழ எங்களால் முடியும். உமோடு இணைந்திருக்கும் போது மட்டும்தான், உடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழும் போது மட்டும்தான், இது வந்து உலக பாவ நாட்டத்திற்குள்ள நாங்கள் வாழாமல் உடைய சித்தப்படி உடைய திட்டப்படி உடைய வார்த்தையின்படி எங்களால் வாழ முடியும் ஆண்டவரே. இதோ இந்த இரவு வேளையில அப்ப ஏற்பட்ட ஒரு அபிஷேகத்தை உமோடு இணைந்து வாழக்கூடிய வல்லமையை உம்முடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டு புனித மரிய குறட்சியை போல அன்னை மரியாளின் மீதும் எங்களுடைய திருச்சபையின் மீதும் பற்றுக்கொண்டு நீங்க விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை பலப்படுத்த வேண்டுமா எம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இன்றைய நாள் நற்செய்தி வாசகத்திலும் கூட இதோ நீர் எவ்வளவு பரிவுள்ளம் கொண்டவர் என்பதை மீண்டுமா எங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். நகர்கள் சிற்றூர்கள் எல்லாவற்றையும் நீர் சுற்றி வந்து அந்தவரே அங்கிருக்கிற தொழுகை கூடங்கள் எல்லாம் நீர் கற்பித்து இதோ அந்த விண்ணரசை பற்றிய நற்செய்தியை அறிவித்து பறைசாற்றி இதோ அங்கு நோய் நொடியோடு இருந்த மக்களை, இதோ அந்த உலகத்தால ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு தன்னந்தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை, அந்தவரே ஆயனில்லாத ஆடுகள் போல இருந்த பிள்ளைகளை நீர் கண்டு அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்கள் மீது பரிவு கொண்டு அந்தவரே அவர்களை நீ தொட்டு சுகப்படுத்தினீர் ராஜா. இப்படி வசனத்துல நாங்கள் வாசிக்கின்றோமே, திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார், அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. அந்தவரே நீர் பரிவுள்ள தெய்வம் ஐயா, கருணையோடு கனிவோடு காருண்யத்தோடு உம்முடைய பிள்ளைகளை பார்க்கின்ற தெய்வம், நீர் காண்கின்ற தெய்வம், துக்கங்களை துயரங்களை வேதனைகளை யாரிடமும் சொல்லி அழ முடியாமல் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான போராட்டங்களையும் நீங்க ஆய்ந்து அறிந்திருக்கீங்கப்பா. அப்பா இந்த ஜப வழிபாட்டுல கூட எத்தனையோ பிள்ளைகள் யாரிடம் போய் சொல்வது என் குறையை, யாரிடம் போய் சொல்வது என்னுடைய வேதனை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மனம் புழுங்கி கொண்டு அண்டவரே கலக்கங்களோடு பயங்களோடு எதிர்காலத்தை குறித்து அச்சங்களோடு குடும்ப சூழ்நிலைகளை குறித்து கடன் பாரங்களை குறித்து நிந்தை அவமானங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் அண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளை உங்களுடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய சுகப்படுத்தும் கரம், ஆறுதல் படுத்தும் கரம், அனைக்கும் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த இரவு நேரத்தில் ஆற்றி தேற்றட்டும் ராஜா. நீர் ஒருவரே எங்களுக்கு பலன், நீர் ஒருவரே எங்களுக்கு ஆறுதல், நீர் ஒருவரே எங்களுக்கு தேற்றுதல் அப்பா.
இதோ உம்முடைய தேற்றுதற்குரிய அந்த கரத்திற்குள்ளராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக உறவுகளை இழந்து அந்தவரே சகோதரி இழந்து மனைவி இழந்து கணவனை இழந்து தாயை தகப்பனை இழந்து உறவுகளை இழந்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் அந்தவரை எல்லாவற்றையும் இழந்து போய் ஒரு நம்பிக்கையற்ற நிலையில வேலை வாய்ப்பு இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, எல்லாரும் என்னை வெறுக்கின்றனர்கள், எல்லாரும் என்னை ஒதுக்குகின்றனர், நான் மட்டும் தனியாய் உள்ளேன், என் வேதனை யாரிடம் போய் சொல்லி அழுவது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் இருந்த இரவு வேளையில கண்ணோக்கி பார்ப்பீராக. நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற பிள்ளைகளை, தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளை, கடன் பாரத்தை சுமக்க முடியாமல் அண்டவரை அவதூறு பேசுகளை பேச்சுக்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இழுநிலைகளை சந்திக்க முடியாமல் நிந்தை அவமானங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தோல்விகளை சகித்து கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக இந்த இரவு நேரத்துல நீங்க சந்தியுங்க. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நானே யாக்கோபின் கடவுள், சேனைகளின் ஆண்டவர் நான், இதோ நான் உன்னை பலப்படுத்துவேன், திடப்படுத்துவேன், அஞ்சாதே திகையாதே என்று சொல்லி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் இடைப்பட்டு அவர்களோடு பேசி அவருடைய சோர்ந்து போயிருக்கிற இருதயத்திற்கு ஒரு புதிய பலனை கொடுங்கப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை கொடுங்க. உங்க மடியில நாங்க படுத்து உறங்கணுமப்பா. எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் நாங்கள் உமக்கே செலுத்திவிட்டு இந்த இரவு நேரம் முழுவதையும் நாங்கள் உமக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு மீண்டுமாய் அதிகாலை வேலையில ஒரு புதிய ஆற்றல் ஒரு புதிய பலன் பெற்றவர்களாக உங்க கூட சேர்ந்து நடக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்துல வேண்டி ஜெபிக்கிறோம். ஜபம் கேளு நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக்கொள்ளும். அமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்.